ரியாவோட ஆசையெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவ அந்த மாதிரி தான் சொன்னா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ அழாதண்ணே. இங்க பாரு, நான் என்ன சொல்லணும் அதை மறந்துடு. இங்க வந்ததை கூட நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். இது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் மெஹ்ரா, இப்படி ஒரு நல்லவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லி கெட்டவளாக விரும்பல. மிஸ்டர் மெஹ்ரா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஞாபகம் இருக்கா, ரியா 5th படிக்கும் போது எல்லா கெஸ்டும் என்ன சர்வன்ட்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லார் கூடயும் என்ன டின்னர் டேபிள்ல என்ன சாப்பிட வச்சீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இது ஒரு ஹானர் மாதிரி. நீங்க எனக்கு இவ்ளோ நல்லது செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு திரும்ப செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த வாய்ப்பை நான் இழக்க மாட்டேன். இந்த சமூகத்துல ஒரு பொண்ணை எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட வைஃபாக கொடுத்து வச்சிருக்கணும், ரியாக்கு அம்மாவா இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். இதை எப்படி நான் முடியாதுன்னு சொல்லுவேன்? நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, அதனாலதான் இந்த ஜென்மத்துல என் பேரு உங்க கூட சேரப்போகுது. நான் உங்களோட இந்த மேரேஜ் ப்ரொபோசல ஏத்துக்காம இருக்க முடியாது. இங்க பாரு மீரா, தேங்க்ஸ். நான் ரியா கிட்ட போய் சொல்றேன். இனிமே நீ இப்படி எல்லாம் விளையாட கூடாது, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இனிமே பயப்பட வேண்டியது நாம இல்ல அத்த, பிராச்சியும் பிராச்சியோடைய அம்மாவும் தான். அவங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்கல்ல, இப்ப அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த பிராச்சி தெரிஞ்சுப்பா என்கிட்டயும் அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பா. அவ அம்மாவை விட அதிகமா நேசிக்கிற அம்மா என்கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ரியா. எந்த யுத்தத்துல நான் பிரக்யா கிட்ட தோத்து போனேனோ அந்த யுத்தத்துல நீ இன்னைக்கு என்ன ஜெயிக்க வைக்க போற? ஹலோ ரன்பீர். ஹலோ பிராச்சி, என்ன மன்னிச்சது? என்னால நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியல. ஏதாவது காரணம் இருந்திருக்கும், அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல. அதுக்கு எதுக்கு சாரி சொல்ற? என்ன உன் வீட்டுக்கா? ஆ, நீ வரேன்னு சொல்லிருந்தல்ல, உன்னால வர முடியலன்னு சாரி கேக்குற. இருந்தாலும் தேங்க்ஸ், நீ வர முடியலனாலும் எனக்கு போன் பண்ணல, இதுவே எனக்கு போதும். நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுகிட்டே இருந்தேன், அப்படி நினைச்சத நீ கால் பண்ணிட்ட. நான் வீட்டை விட்டு கிளம்பி அங்கதான் வர்றதா இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல அம்மா என்ன தடுத்தாங்க, அவங்களுக்கும் எனக்கும் செம்ம சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நினைக்கிறேன். நீ அழுதுட்டு இருக்கியா? மம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன பல்லவி ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்கா?
இது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? நேத்து ராத்திரி நடந்தது. நான் வீட்டை விட்டு கிளம்பினப்போ, ரன்வீர் ஆண்டி எப்படி இருக்காங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லா இருக்காங்கன்னு சொல்லு. இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. ஐ திங்க் காலையில அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உன்னையும் நீ பாத்துக்கோ, ஆண்டியும் பத்திரமா பாத்துக்கோ. பிரச்சனை, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன டாக்டர் வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ஓகே சரி, நீ ஆண்டிய ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்ன, நான் ரன்வீரையும் பல்லவி ஆண்டியும் போய் பார்த்தே ஆகணும். நீங்க மீறிய கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்த ரியாவோட லைஃப்ல ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அவளுக்கு தாய் பாசம் கிடைச்சிருந்திருக்கும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருக்கும். யாருமே இன்டர்ஃபியர் உங்க லைஃப்ல ஆயிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நல்ல ஆஃபரை வேண்டான்னு சொல்லி நான் கெட்டவளாக விரும்பல. நான் மீரா கிட்ட வேணான்னு சொல்லுன்னு சொல்லாம விட்டுட்டேன். அங்க ரியா நின்னுகிட்டு இருந்தா. நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிற விஷயத்த நான் மீரா கிட்ட சொன்னா அவ கண்டிப்பா ரியா கிட்ட சொல்லிடுவா. அப்படி அவ சொல்லாம இருந்தாலும் ரியா உருட்டி மிரட்டி அவகிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுப்பா. இப்ப நான் என்ன பண்றது? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் ஒய்ஃப் என்னைக்குமே பிரக்யா தான். பிரக்யா கிட்ட பேசலாமா? அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா? ரியாவோட கோபம், ஆலியாவோட நடவடிக்கை, இது எல்லாமே எனக்கும் பிரக்யாக்கும் எதிராக நடக்குது. இது எல்லாத்தையும் பிரக்யாவில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவளால் மட்டும்தான் நானும் பிரக்யா தான் உன்னோட அம்மா அப்பான்னு சொல்லி புரிய வைக்க முடியும். பிரக்யா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ரியா விஷயத்த பேசதா திரும்ப அவகிட்ட ஃபோன் பண்ணுற நம்ம நினச்சிட்டாலும் என்னவோ. ஹலோ பிரக்யா, நான் தான் பேசுகிறேன். ப்ளீஸ் கால் மீ பேக், இட்ஸ் அர்ஜென்ட். இல்ல, நான் அவளை சந்திச்சு பேசணும். ஆனா வீட்டுல பிராச்சி, சஹானா எல்லாரும் இருப்பாங்க. இல்ல இல்ல, நாங்க தனியா தான் சந்திக்கணும். அங்க என் ஃபேமிலியும் இருக்கக்கூடாது, பிரக்யா ஃபேமிலியும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா பிரச்சனை தீராது, இன்னும் பெருசா ஆயிடும். என்ன பண்றது? நான் ஒரு வேலை பண்றேன். ஹலோ பிரக்யா, நீ ஒரு வேலை பண்ண. நீ சாயங்காலம் மறக்காம எமல்ஷன் ஹோட்டலுக்கு வந்துரு. உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்கு. 10-15 நிமிஷம் உனக்கு லேட்டா இந்த மெசேஜ் கிடைச்சாலும் நான் வரதுக்கு முன்னாடி நீ அங்க வந்துருவேன். ஆல்ரைட், ரொம்ப அர்ஜென்டான விஷயம். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே பாய். இங்க பாரு, உனக்கும் ரியாவுக்கும் உள்ள உறவு என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உனக்கும் மெஹராவுக்கும் இருக்கிற உறவு தான் புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நேத்து எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. மிஸ்டர் மெஹரா உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. ஆமாம்மா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவர் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆனா அவரு ஓம் பின்னாடி வந்தாரு. யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். ஆனா அவர் என் பொண்டாட்டி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ, அதனாலதான் உன் மேல உயிரா இருக்கிற ஒரு கனவு உனக்கு கிடைச்சிருக்காரு. என் பொண்ண ரொம்ப கொடுத்து வச்சவதான். அவரும் என்ன மாதிரியே தான், என் பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு. எந்த பொண்ணு சொல்ற? பிராச்சி. நான் அவர்கிட்ட ரன்வீர் பிராச்சிய பத்தி தான் பேச போறேன். அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க முதல்ல ஒண்ணு சேரணும்ல. நான் சொல்ல வரதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல நீயும் மெஹராவும் ஒண்ணு சேர்ந்ததா அவங்க ஒண்ணு சேர முடியும். நீயே ஒரு வேலை பண்ண கூடாது, நீயும் மெஹராவும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அம்மா அப்பாவுடைய அன்பு கிடைக்கும். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், எப்ப மெஹரா வந்து தன்னோட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறாரோ அது வரைக்கும் நீ வாயே துறக்க கூடாது. ஆமா, வெறும் உன்னோட முடிவு தான் இருக்கு. முதல்ல நான் சொல்றதா இல்ல நீ சொல்றதாங்கிறத இப்பவே முடிவு பண்ணு. அன்பு இருக்குனா இருக்குன்னு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன எப்படி காதலிச்சு அப்படி எனக்கு வேணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. ரியாவோட மனசுல இருந்து வெறுப்பு போகணும்னா நானும் அவரும் திரும்ப ஒன்னு சேர்ந்தாகணும். மனுஷன் தப்பு பண்ணானா அந்த தப்ப அவன் திருத்திக்கணும். இப்ப நம்ம தப்ப திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு கண்டிப்பா அவரோட ஹெல்ப் எனக்கு தேவை. அப்ப கேளு, புருஷங்கிட்ட உதவி கேக்கிறதுக்கு யாராவது வெக்கப்படுவாங்களா என்ன? சரி தாமா, தேங்க்யூ சோ மச். என் வாழ்க்கையில அம்மாங்கிற ஸ்தானத்தை எனக்கு காப்பாத்தி கொடுக்கறீங்க. பாத்தியா,
இன்னும் உங்களுக்குள்ள கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பிரிக்க பாக்குறியா? நான் எந்த கடமையும் செய்யலம்மா. நான் என் பொண்ணோட வாழ்க்கைய நிலைநாட்ட விரும்புறேன். நீ என்ன பண்றனா, நீ அவரை சந்திப்பியோ இல்ல போன்ல பேசுவியோ, ஆனா ஒரே தடவை எல்லாத்தையும் பேசி முடிச்சிடு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் போன் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் சொல்ல வந்த விஷயத்த கேட்ட உடனே நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. போன் வந்திருக்கு. ஹலோ, ஹலோ அனி, நான் பிரக்யா பேசுறேன். அவரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க இந்த நேரத்துல போன் எடுத்துட்டு இருக்கீங்க? ஹலோ, ஹலோ, ஹலோ மித்தாலி அனி, ரியா, இந்த விஷயம் ரியாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அண்ணன் வந்து மீராவ கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கங்கராச்சுலேஷன்ஸ் மீரா, அதாவது ரியாவுக்கு அம்மா ஆக போற, இந்த வீட்டுக்கு மருமகளாக போற. மீரா, உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலிதான். உன்னோட லவ் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம்ல? இல்ல அலியா, இல்ல. இந்த வீட்டோட மருமகன்னா பிரக்யா தான், பிரக்யா மட்டும்தான். மீரா, உங்ககிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அபி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டாமா? ஏன்னா அபியோட முழு சந்தோஷமே பிரக்யா மட்டும்தான். பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணத்தை இனிமே வேற யாராலையும் தடுக்கவே முடியாது. நீயே உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. நேத்து ராத்திரியே மிதாலி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. இனி இதெல்லாம் அபிதான் முடிவு பண்ணணும். அபி எங்க? நான் இப்பவே இந்த விஷயத்தை பத்தி அபி கிட்ட பேசி. நீங்க என்ன அப்படி அண்ணன் கிட்ட பேச போறீங்க? மீரா கிட்ட அண்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரோபோஸ் பண்ணிருக்காரு. மீரா, நீயே சொல்லு, நான் சொன்னதுல உண்மைதானே? அலியா சொல்றது உண்மைதான். மிஸ்டர் மெஹ்ரா என்கிட்ட கேட்டாரு, நானும் சரி சொல்லிட்டேன். கேட்டீங்களா நீங்க? உங்களுக்கு அண்ணனை பத்தி நல்லா தெரியும்ல, அண்ணனை யாராலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவரோட விருப்பத்துக்கு எதிரா யாருமே நடக்கவும் மாட்டாங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க அண்ணனையும் பிரக்யாவை மறுபடியும் ஒண்ணு சேர்க்க பாக்குறீங்க. ஐ நோ, நீங்க தீபாவளி அன்னைக்கு பிரக்யாவ நீங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க. உங்க ஆசை எல்லாம் திரும்பவும் பிரக்யா அந்த வீட்டுக்கு மருமகளாங்கணுங்கிறது தான். பொறுப்பு மொத்தத்தையும் மீரா தான் நிறைவேற்றிருக்கா. சின்ன வயசுல இருந்து ரியாவ மீரா தான் வளர்த்திருக்கா. பிரக்யாக்கு பதில மீராக்கு அந்த இடத்த அண்ணா கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரியாக்கு நல்ல அம்மாவா மீராவால கண்டிப்பா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, வீட்டோட எல்லா பொறுப்பையும் அவ நல்லா பாத்துப்பா. அதனால நாங்க எல்லாரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம். அண்ணனும் இத ஒத்துக்கிட்டாரு. நாங்களும் இந்த சந்தோஷத்தை கொண்டாட போறோம். அண்ணனோட கல்யாணம் தடபுடல நடக்க போகுது. பிரக்யா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது நல்லதுதான். நம்ம எல்லாருமே அவ இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அண்ணனே கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கங்கராச்சுலேஷன்ஸ், அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. மீரா ரொம்ப லக்கி. இனிமே பிரக்யா இந்த வீட்டுக்கு என்னைக்குமே திரும்ப வரக்கூடாது. அவளுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரதுல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ரியாவ பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டா. உங்களை இந்த மாதிரி பாக்கும்போது தான் சந்தோஷம். எப்படி இப்படி ஹாஸ்பிடல் இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க குணமாயிட்டீங்களா அத சொன்னேன்.
ஆமா, விரல் என்ன இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? இது ரொம்ப சீப்பா இருக்கு. மம்மி, இது இத கழட்டி தூரம் எறிஞ்சிடு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பிராச்சி? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா? நீங்க ரெண்டு பேரும் இதோட நிறுத்திக்கோங்க, நான் சொல்றேன்ல. என்னாச்சு? நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. இந்த மாதிரிலாம் மீட் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ரன்பீர், நீ பிராச்சி கூட்டிட்டு வெளியே போப்பா. வா வா பிராச்சி, நம்ம கிளம்பலாம். நீ இல்ல பிராச்சி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்த டாக்டர் எங்க போய் தொலைஞ்சானோ? 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கால் பண்ணா இன்னும் வரல. பிராச்சி, நான் ரன்பீர் கிட்ட தெள்ள தெளிவா சொல்லிட்டேன். இதோ வந்துட்டாரு. வாங்க டாக்டர், வாங்க வாங்க வாங்க. ரன்பீர், நீ இவ்வளவு கூட வெளியே போ. செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் பிராச்சி கிட்ட பேசணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் பாக்குறேன். ப்ராப்ளம்? டோன்ட் வரி, அதான் நான் வந்துட்டேன் இல்லையா. இங்க பாரு பிரியா, பல்லவிக்கு ஹார்ட் அட்டாக், அதனால இப்ப என்னால உன்னை மீட் பண்ண முடியாது. அவ சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கா? இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். அதே இடத்துல 1 hour கழிச்சு நான் உன்னை மீட் பண்றேன். ஆல்ரைட், ஓகே, தேங்க்ஸ். சரி, அப்ப நான் ஹாஸ்பிட்டல்லே அவரை போய் பாக்குறேன். ஒருவேளை அவரு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பேசிருக்கலாம். ஆனா அவரு இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு, கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறேன். ஆனா இப்ப என்ன பண்றது? ஒருவேளை இதை சொல்லதான் போன் பண்ணிருப்பாரா? போய் பாக்குறேன். என்னாலும் சரி, நேரடியா அவர்கிட்ட கேட்க வேண்டியதான். இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்ட? அவரை பார்க்க போறேன். தன்னோட புருஷனை பார்க்க இவ போறா. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படியே பொண்ணையும் அம்மாவையும் சேர்த்து வைப்பா. தல்லு, நீ மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லதான். இன்னைக்கு உங்க அக்கா உங்க கூட இல்ல, அதுக்கு காரணம் கூட அந்த பிரக்யா தான். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீங்க எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாட்டி, நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அதாவது, எப்ப பிரக்யா அண்ணனை விட்டு போனாலோ அப்பதான் பாட்டி இந்த உலகத்தை விட்டு, எப்ப உறவுகளால நல்லது நடக்கவே இல்லையோ அப்ப அந்த உறவை முறிச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆலியா, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோ. அபியும் மீராவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது. எந்த காலத்திலயும் சந்தோஷப்படவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு தாராளமா போங்க. அவ பண்ண தப்புக்கான தண்டனைய நீங்க நான் அம்மா அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. நான் இத பத்தி வேற யாருகிட்டயும் சொல்ல முடியாது, உங்ககிட்டதான் சொல்ல முடியும். பரவாயில்ல, விடு அவள. அது எப்படி விட முடியும்பா? அவ அம்மாவை எப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசினா தெரியுமா? என்னையும் அம்மாவையும் வெளியில தள்ளி கதவு சாத்தினா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியா? அவ அந்த மாதிரிதான். அவ கொஞ்சம் ஸ்டூபிட், கொஞ்சம் கொஞ்சம் பிடிவாதக்காரி. என்ன
நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா? அவ நல்லவங்கிறதுனால இது எப்படிப்பா நியாயமாகும்? அவ நல்லவளா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். அவ ரொம்ப கெட்டவ. நேத்து ரியா அம்மா கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? அவ அம்மாவா ஏத்துக்க மாட்டாளாம், அவங்களை அம்மான்னு கூப்பிட மாட்டாளாம். நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை நான் உங்ககிட்ட நீங்க என்ன பொண்ணுன்னு சொல்லாதீங்க, நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ராஜி, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ப்ளீஸ். நாங்க எந்த தப்பும் செய்யாமே அவ என்னையும் அம்மாவையும் அப்படி திட்டினா, இங்க ஏதாவது தப்பு நடந்திருக்குன்னு அதுக்கு காரணம் ரியாதான். நீ கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்கவே. நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அம்மா ரோட்ல விழுந்து ரியா ரியான்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அம்மாவோட அந்த நிலைமைக்கு காரணம் ரியாதான். நேத்து அவ பண்ண காரியத்துக்கு நான் எந்த காலத்திலயும் அவளை மன்னிக்கவே மாட்டேன். நீ ஒரு வேலை பண்ணு ப்ளீஸ், நீ வீட்டுக்கு போ. பிரக்யாவை பத்தி கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன். நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ போய் உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க. என் டிக்ஷனரியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. ஒருவேளை நான் ஏதாவது விஷயத்த முழுசா முடிக்காம விட்டு வச்சிருந்தேன், அதை முடிக்காம விட மாட்டேன். அது எதுவா இருந்தாலும் சரி, நான் பல்லவிய போய் பாத்துட்டு வரேன். அவ ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கா. I'm sorry. பிராச்சி, இந்த சொல்ல வர ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க. இந்த ரியா இருக்கல, 20 வருஷமா அம்மா இல்லாம தனியாவே வளர்ந்துட்டா. அவ கொஞ்சம் பிடிவாத கறிதா, ஏதோ ஒரு விதத்துல ஏமனையும் தப்பு இருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படிதான், ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு அவ கெட்டவ கிடையாதுமா. அம்மாவை பாத்துக்க. ஓ ஷிட், என்னாச்சு? நான் இப்ப உடனே போய் பிரக்யாவை பார்க்கணும். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா. எதுவும் டென்ஷனான விஷயம் இல்லல? நான் உனக்கு என் பொண்டாட்டி பத்தி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவ என் வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கா, ஆனா எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால அவ யாரையும் சந்திக்க முடியாம போயிடுச்சு. அண்ட் நானும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரியா கிளியர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு அதை கிளியர் பண்ண போறேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிராச்சி யார் தெரியுமா? பிராச்சி இருக்கா இல்ல, அவ அனுராதாவோட பொண்ணு இல்ல, அவ பிரக்யாவோட பொண்ணு. பிரக்யா என்னோட வைஃப், ரியாவோட அம்மாவும் அவதான். அவ்வளவுதான் பார்க்க போறேன். இது ரொம்பவே அர்ஜென்ட், அப்புறம் இம்பார்ட்டன்ட்டும் கூட. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன்னு. சாரி கைஸ், நான் போயாகணும். பாய் சீஃப். நீ கிளம்பிட்டியா? இல்ல, நான் அப்பவே நினைச்சேன் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். மெசேஜ் கிடைச்சதா? நான் மீரா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணி இன்விடேஷன் கொடுக்க வந்தீங்களா? என்ன, நீங்க என்னைக்கும் மாறவே மாட்டீங்க. நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்க நினைச்சீங்க, இப்ப மீராவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இவ்வளவு அப்பாவியா முகத்தை வச்சுக்காதீங்க. இப்ப வரைக்கும் நீங்க ஏன் மேலதான் உயிரையே வச்சிருக்கீங்கன்னு உங்ககிட்ட பேச நான் விரும்பல. பிரக்யா, ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரது கேளு. நீ தான் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. பிரக்யா, நான் சொல்ல வரது கேளு ப்ளீஸ். பிரக்யா, கொஞ்சம் நில்லு. எதுக்கு நிக்கணும்? நீங்க எனக்காக நின்னீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க விட்டீங்களோ அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கேன். தப்பா பேசல, நான் சொல்ல வரத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க. பிரக்யா நில்லு. நீ நீ நிக்க மாட்டேங்கிற, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கம் இன். என்னாச்சு? நான் போறதே நீங்க எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நடக்கிறதுக்காக தான். நீ என்ன சொல்ல வர, என்ன நடக்கணுங்கிற? முதல்ல என்ன எதுக்காக வர சொன்னீங்களோ அதை சொல்லுங்க என்கிட்ட. உங்க டிசிஷன் சொல்ல வந்தீங்களா, இல்ல மீரா கூட இருக்கிற லவ் ஸ்டோரிய சொல்ல வந்தீங்களா? நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் சொல்ற விஷயத்த நீ முழுசா கேட்காத வரைக்கும் நான் உன்னை இங்கிருந்து விட போறதில்ல. கைய விடுங்க. சொல்ல வந்தத சொல்லுங்க. சொல்ல வந்தத சொல்லுங்கண்ணா. பிரக்யா, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப நான் நினைச்சேன். புரிஞ்சுக்கணுமா? இன்னொருத்தைய கல்யாணம் படிக்கிறத பத்தி பேச போறீங்க, அதை நான் புரிஞ்சுக்கணும். ஐம் சாரி, அந்த பிரக்யா எல்லாம் நான் இப்ப இல்ல. நீங்க என்ன ஸ்டோரி சொன்னாலும் அதை நான் ஒத்துப்ப நீங்க நினைச்சீங்களா? பிரக்யா, ஸ்டோரினா என்ன? தனுவ கல்யாணம் படிக்க போகும்போதும் இதே ஸ்டோரி தானே சொன்னீங்க? நீதான், நீதான் என்ன தனு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன.
நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால தனுவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அதனால நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. தனு அம்மா வரதுக்கு காரணமா நீங்க தான் இருந்திருப்பீங்க. நான் நினைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸா பழகுனதே இல்ல. அத கட்டாதீங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியது. தாராளமா பேசு. நான் லைஃப்ல க்ளோஸா பழகி இருக்கேனா அது உன் கூட மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி இமோஷனலா பேசாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் உங்களை கல்யாணம் படிக்கணும்னு நினைச்சதே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்றதுக்காக தான். ஆனா கல்யாணம் ஆன நைட்டே நீங்க தண்ணு கூட தான் இருந்தீங்க. நான் பிரசன்ட் பத்தி பேசுறேன், நீ பாஸ்ட் பத்தி பேசுற. அப்ப எனக்கு முழுசா உன்னை பத்தி தெரியாது. என்ன பத்தி முழுசா தெரியாத போது தண்ணு கிட்ட போனீங்க. இப்ப முழுசா தெரிஞ்ச பிறகு மீரா கிட்ட போறீங்க. மீரா இருக்காளே, அவ தண்ணு மாதிரி கிடையாது. She is sweet, she is nice. தயவு செஞ்சு தண்ணுவோட அவள கம்பேர் பண்ணி பேசாத. ரியாவ நல்லபடியா பாத்துக்கறா, எனக்கு மரியாதை கொடுக்கறா. என் பணத்துக்காக அப்படி நடக்கல. அவ கேரக்டர் அப்படி இல்ல. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாத. என்னால நம்ப முடியல. நம்மளோட பொண்ண நீங்க இப்ப உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பிராச்சி மட்டும் உன்னோட பொண்ணா இருக்கும் போது ரியா என் பொண்ணா இருக்கட்டுமே. போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். நான் எதுக்கு நிறுத்தணும்? நீ அன்பு காட்டுறதெல்லாம் பிராச்சி மேல, திட்டுறது மட்டும் ரியாவியா? நீங்க ரொம்ப பேசுறீங்க. அப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன் பிரக்யா. ரியா மனசுக்குள்ள அவசப்படுற தெரியுமா? அதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எப்பெல்லாம் நம்ம பொண்ணுங்களை பத்தி பேசுறோம்னா அப்பெல்லாம் உன் கண்ணுல நான் கண்ணீரை பாக்குறேன். அப்பெல்லாம் நீ நம்ம பொண்ணுங்க மேல அன்பா இருக்கிற உயிரா இருக்கன்னு நினைச்சேன். நீ அதனால ரியாவ நல்ல பாத்துப்ப, சேஃபா பாத்துப்பேன்னு நினைச்சேன். போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஒண்ணு சொல்லு. பிராச்சி வந்து ரியாவை திட்டும் போது நீ ஏன் பிராச்சிய தடுக்கல? பிராச்சி ரியா கிட்ட எதுவுமே சொல்லல. ரியா அவளை பத்தி தான் தப்பா பேசிட்டு. ரியா பைத்தியம் இல்ல? அதான் அவ அப்படி எல்லாம் பேசிருக்கா. நான் ரொம்ப கெட்டவா, அதனாலதான் எனக்கு தாய்ப்பாசம் கிடைக்கல, அதனாலதான் எனக்கு அன்பு கிடைக்கலன்னு அவ சொல்லிட்டு இருந்தாளா? தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும்னு நீ பிராச்சிக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. ரியா என்ன பத்தி தப்பா பேசினதுனால பிராச்சி ரியா கிட்ட அந்த மாதிரி சொல்லிருப்பா. அவ கோபத்துல இருந்தா அதனால ரியா கிட்ட அப்படி பேசினா. பிராச்சி கிட்ட நான் கூட அப்படி பேசாத. தப்பு ரியாவோடதுதான் சொல்ற. உன்னோட தப்பு என்ன தெரியுமா? நீ ரெண்டு தடவை ரியாவ தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட. இதுக்கு பதில நீ ரியாவை பெத்துக்காமே இருந்திருக்கலாம். நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. நீ விட்டுட்டு போனல, திரும்ப வந்திருக்கலாம் இல்லையா? உன்னால வந்திருக்க முடியும். அவ மேல வச்சிருக்க பாசத்துக்காக வந்திருக்கலாம். ஆனா நீ வரல. ஆலியா சரியா தான் சொல்லிருக்கா, நீ வெறும் பிராச்சி மேலதான் ரொம்ப அன்பா இருக்கன்னு. திருப்பி வராததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துராதன்னு சொன்னீங்க. சொன்னத நீ அப்படியே கேப்பல. உண்மை என்னன்னா உன்னோட ஈகோவாலதான் நீ திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. ஒருவேளை நீ வந்தனா நான் எதுக்காக நீ வந்தேன்னு கேப்பங்கிறதுக்காக தானே நீ நம்ம வீட்டுக்கே வரல இல்லையா? ஆமா, நீங்க அப்படிதான சொல்றீங்க. வந்திருந்தா தானே நான் என்ன சொல்லி இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் வந்துட்டல்ல. என்ன சொல்லுமோ சொல்லிட்டீங்க. நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இதுக்கு மேல கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்னோட என்கேஜ்மென்ட்காக உன்ன இன்வைட் பண்ண வந்திருக்கேன். இப்ப நாளைக்கு கண்டிப்பா வருவேன். என்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சு நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாக்க. ஆமா, உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போதுல, அதுக்குதான் நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஆலியா வந்து என்கிட்ட சொன்னா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும். ரியா வந்து என்கிட்ட சொன்னா டேடி எனக்கு ஒரு மாம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. மீரா 20 வருஷமா அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. அவ எந்த அளவுக்கு அன்பு காட்டியிருக்கானா? அவ அளவுக்கு இந்த உலகத்துல யார் அன்பு காட்டல? உங்க ரெண்டு பேரும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரியலி ஹாப்பி. இன்ஃபேக்ட் அந்த நாளை நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண போறேன். நான் வெயிட் பண்றேன். ஆனா என்னால வெயிட் பண்ண முடியாது. பை. ஹேய். நான் எதுக்காக நிக்கணும்? நான்
பிரக்யா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் எந்த அம்மாவும் கொடுக்க முடியாத பாசத்தை ரியாவுக்கு கொடுப்பியா? உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம்தான். அபி, நல்லவேளை நான் உன்ன எங்கேயே பாத்துட்டேன். உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போயிருக்கு. இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ மீராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டியாமே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? இல்ல, எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. சரி, ஓகே. அப்போ நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா? சோ ஃபைனலி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட் நாளைக்கு நடக்கும். கல்யாணம் ஒரு வாரம் கழிச்சு, சரியா? இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும் அபி? நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நிறைய ஷாப்பிங் போகணும், டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணும், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். நம்மளால எப்படி அவ்வளவு சீக்கிரம்? இங்க பாருப்பா, நல்லா யோசிச்சுக்கோ. நீ அவசரப்படுற. நான் ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் பாட்டி. ரியாவுக்காக நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிருக்கணும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிப்பா. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? நான் முடிவு பண்ணிட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் முடிவு பண்ணது பண்ணிட்டேன், யோசிக்க இனிமே என்ன இருக்கு? நீங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமோ தாராளமா பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்டை பிரிண்ட் பண்ணிடாலியா. சீக்கிரம் அந்த முதல் இன்விடேஷனை நான் பிரக்யாக்கு தான் கொடுக்க போறேன். அபி நிலுப்பா, திரும்ப ஒரு வாட்டி யோசிச்சு பாருப்பா. நீ ரொம்பவே அவசரப்படுற அபி. மாமுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேயா, உயிரே போனாலும் என்னால இந்த இந்த சத்தியத்தை மீறவே முடியாது. அட, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ப்ரோ. ஒரே ஒரு சத்தியம் தானே, இதுக்கு போய் யோசிக்கிற? நீயும் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அதாவது அம்மாவோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கான். அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்களாம். நான் என்னோட அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக. ரியா என்ன அவங்க சொன்னா வேற யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் சகிச்சுட்டு வாழ்வேன். நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல, நான் என்ன விலை கொடுத்தாவது பிராச்சியை அடைஞ்சே தீர்வண்ணு. அந்த விலை என்னோட அம்மான்றது எனக்கு தெரியாம போச்சு. என்னால நல்ல காதலனா இருக்க முடியல, ஆனா நல்ல பையனா இருக்க முடியும். என்ன சொல்ல மாட்டேங்கிறான். அப்பா அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்ப பிராச்சினி ஒரு வேலை பண்ணு, நேரா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி சித்திய டென்ஷன் பண்ண வேணாம். இன்னொரு தடவை அவர் அப்படி பண்ணாருனா அப்புறம் நான் ஊர்ல இருக்கிற ஷஹானாவ மாதிரி அவரை சும்மா விட மாட்டேன். சரி தாண்டி, அம்மா இந்த மாதிரி டென்ஷனா இருக்கிறதுக்கு அப்பதான் காரணம்னு தோணுதா? நீ புத்திசாலி, என்னால உனக்கு புரிய வைக்க முடியும். நீ உள்ள போ. போ. நானும் உங்களை மாதிரி சாதம் சப்பாத்தி பருப்பு தானே சாப்பிடுறேன், என்னைய போ சொல்றீங்க? எனக்கும் எல்லாம் புரியும். சரி, இங்க பாரு, கண்டிப்பா ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்க. எப்படியும் பேச்சுவாக்குல ரியாவை பத்தி பேசியிருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். ஆனா ரியாக்காக எதுக்கு அப்பா அம்மா கூட சண்டை போட போறாரு? அவளும் பொண்ணு தானே. நீயும் உங்க அம்மாவுக்கு பொண்ணு தானேமா?
ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டியா மீட் பண்ணல, ஒரு அம்மா அப்பாவா மீட் பண்ணிருக்காங்க. 20 வருஷமா நீ பிரக்யாவோடவே இருந்திருக்க, அப்புறம் ரியா மிஸ்டர் மெஹ்ராவோட இருந்திருக்கா. நீ தப்பே பண்ணிருந்தாலும் வேற வழி இல்லாம தான் பண்ணிருப்பேன்னு உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நீ கண்டிப்பா தப்பே பண்ணிருக்க மாட்ட. அதே மாதிரி ரியா பண்ணதெல்லாம் ஒரு அறியாமையில பண்ணிருப்பான்னு மிஸ்டர் மெஹ்ரா நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும், அதுவே அவங்களுக்கு இடையில சண்டையாவும் மாறி இருக்கும். ஷஹானா நீயே சொல்லு, ஒருவேளை பிரக்யாவை விட்டு உன்னை பிரிச்சு வச்சா நீ சிடு சிடுன்னு மாறுவியா இல்லையா? அப்புறம் இப்ப விஷயம் புரிஞ்சது இல்ல? எனக்கு புரியுதுதான். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க எப்படி கருத்தா யோகிச்சீங்க? இங்க பாருமா, வயசு நமக்கு ஏற ஏற அதே மாதிரி நம்மளோட யூகங்களும் கரெக்டா இருக்கும். சரி சரி. உன் கஷ்டம் ஏதாவது குறைஞ்சுதாப்பா? நீ உன் நம்பிக்கையை வேணா இழந்திருக்கலாம், ஆனா நான் என்னைக்கு உன்னை கைவிட மாட்டேன். I love you. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ரியாவை சந்திச்சிருக்கேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பாட்டி சொல்லுப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க போங்க, நீங்க போய் ரூம்ல தூங்குங்க, நான் இங்க படுத்து தூங்கிக்கிறேன். இங்க பாரு அபி, நீ நிம்மதியா தூங்குப்பா. அதுவா வந்துருச்சுப்பா. இங்க அப்படிதான் படுத்து தூங்க. என்ன முடிவெடுத்துட்டு இங்க பாரு பல்லவி, இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிராச்சி அபியோட பொண்ணா இருக்கலாம், இப்பவும் பிராச்சி ரன்பீர கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. ஆனா எதுக்காகமா? ஏன்னா அந்த பொண்ணாலதான் என் பையன் என்ன விட்டு போக இருந்தான். என்னால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும் ரன்பீர், என்ன விட்டு போறது என்னால எந்த காலத்திலயும் ஏத்துக்கவே முடியாது. அந்த பிராச்சிக்காக ரன்பீர் என்ன எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? அது என்னால எந்த காலத்திலயும் மறக்க முடியாது. இப்பவே இப்படி பேசுறான்னா இதுக்கப்புறம் போக போக என்னெல்லாம் நடக்குமோன்னு நாம வேடிக்கைதான் பாக்க முடியும். பல்லவி ப்ளீஸ் சொல்றத கேளு, டாக்டர் சொல்லிருக்காருல அழக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கிரை. ரன்பீர் என்ன விட்டு போனா என்னால தாங்கவே முடியாது, கண்டிப்பா தாங்க முடியாது. நாம அபி வீட்டுக்கு நேரா போலாம், பிரேக்ஃபாஸ்டுக்காக போலாம். நீ போய் அவளை நிறுத்து, அவ அபிய பார்க்க கூடாது. ஆமாமா பல்லவி, பல்லவி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, புரியுதா?
என்ன சொல்றேன்னா, நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாமே. சர்வெண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டேன் நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. விக்ரம், நான் அபியோட வீட்டுக்கு எதுக்கு போறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எதுக்கு? ஏன்னா பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணத்தை பத்தி யாராவது பேசறதுக்கு முன்னாடியே நான் ரியா ரன்பீரோட சம்பந்தத்தை பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் டாட். கெட் 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 கெட். நான் சவுத் போல் நார்த் போல் ரெண்டு கொண்டு வந்திருக்கேன், காஃபி அப்புறம் ஜூஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். அண்ணா, நீ சவுத் போல் இருந்து எப்படி நார்த் போல மாறின? ஐ மீன், அதாவது எனக்கு முன்னாடி எப்படி எழுந்திருச்சு? சில சமயம் லைஃப்ல சேஞ்சஸ் வரும் இல்ல, அந்த சேஞ்சஸ் எனக்குள்ளயும் வந்துருச்சு. டாட், ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ சோ மச். நான் இப்ப உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நிறைய அன்பு தானே. கம் ஹியர், கம் ஹியர், கம் ஹியர், கம் ஹியர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப. நம்ம லைஃப் மாற போகுதுல டாட், இது நமக்கான லைஃபா மட்டும் இருக்கும். தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே. நான் எவ்வளவு லக்கின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என் மாம் டாடுடைய கல்யாணத்தை பார்க்க போறேன் லைவ். இந்த மாதிரி அம்மா அப்பா கல்யாணத்தை ஒன்னு போட்டோஸ்ல வீடியோஸ்ல பாப்பாங்க, ஆனா நான் லைவா பாக்க போறேன். அதுவும் என் அம்மா ஒரு கல்யாண குளத்துல பாக்க போறேன். சோ அவங்க ரெடி ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு இப்பவே முடிவு பண்ணிட்டேன். டாட், நான் உங்க கல்யாணத்துல பயங்கரமா டான்ஸ் ஆட போறேன். டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி அப்படியே டயர்ட் ஆக போறேன் டாட். என்னன்னா இன்னைக்கு உங்க கூட ஷாப்பிங் போக போறேன். ஷாப்பிங்க? வாய், நாளைக்கு உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட். நான் வரப்போற அம்மாவுக்காக டிரஸ் வாங்கணும்ல. இங்க பாருங்க, நல்ல டிரஸ் வாங்கினதா உங்க ரெண்டு பேருடைய மேட்ச் பெர்ஃபெக்டா இருக்கும்ல. ரைட் ரைட், நாம போய் வாங்கிடலாம். சூப்பர். ஆனா மீராண்டி கிட்ட போயிட்டு நான் ஷாப்பிங் போற விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல, ஆனா நீங்க போய் இதை சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க டாட். குட், கெட் ரெடி அண்ட் சீக்கிரமா கீழே கிளம்பி வந்துருங்க, நான் காத்துட்டே இருப்பேன். ஓகே, பை 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 பை. ரன்பீர், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மொத்த வீடும் சந்தோஷத்துல இருக்கு, ஆனா உன் முகத்துல சந்தோஷத்தை இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா. டாட், கேளுங்க. எதை பத்தி? ஷாப்பிங்க பத்தி தான். ஆஸ்கர், மீரா, உனக்கு ஷாப்பிங் பண்ணுமா? வா, நான் உன்னை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன். அண்ணா, உங்களுக்காக நான் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க இதை குடிங்க, ஏன்னா ஆறிக்கிட்டு இருக்கு. காஃபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கறது இந்த மாதிரி காஃபி தான். காஃபி குடிக்கிறத விட்டுட்டேன். I'll wait for you. வா, நீ டிஃபன் சாப்பிடு. அபி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா அவனுக்கு அதுல சந்தோஷமே இல்ல. அதே மாதிரிதான் ரன்பீரும் இந்த கல்யாணத்துல சந்தோஷமே இல்லாம இருக்கான். ஒருவேளை அவன் வேற யாரையோ காதலிக்கிறான் போல இருக்கு. என் பையன் ரன்பீருக்காக நான் உங்க பொண்ணு ரியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், நானும் பிராச்சியும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோன்னு. ஐ திங்க் இன்னைக்கு அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் கூட பண்ணலாம். நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ்
பிராச்சி கோழியா மாற போற. ரன்பீர், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அழுதுறன் பிரக்யா. சொல்லுங்க. I'm sorry, Adu. இந்த மாதிரி தப்புக்கு you are always welcome. The Rockstar. எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா ப்ளீஸ்? Yeah, sure. Love you, பிரக்யா. என் பேர் பிரக்யா இல்லையே. அட, எங்க போயிட்டாரு? ஹலோ, எனக்கு இந்த கார்ட்ஸ் சீக்கிரமா வேணும். ஆல் ரைட், இந்த வாரத்திலே வேணும். ஓகே. ஆனா நியாயமான காரணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தப்பான காரியத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன பேச வந்து இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பேசினாலும் அது எனக்கு எதிராக தான் பயன்படுத்துவேன். இருந்தாலும் நான் சும்மா இருக்க போறதில்ல. நான் என்ன சொல்ல வந்தேனோ சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா என் டென்ஷனுக்கு முழு காரணம் நீ. நான் இன்னைக்கு மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரியாவோட பிடிவாதம் தான். நான் உனக்கு அதை புரிய வைக்க தான் வந்தேன். ஆனா நீயும் கோவப்பட்டு என்னையும் கோவப்படுத்திட்ட. ஆமா, நீ என்ன சொன்ன? என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வேணும் இல்லையா? சரி, நான் விடுதலை தர ரெடி.